இந்த இயற்கை அனர்த்தமாக இருக்கலாம் அல்லது போராக இருக்கலாம் வந்து, ஆனால் ரெண்டாலையும் எங்களுடைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், வடகிழக்கில் இன்னும் 150,000 மேற்பட்ட மக்கள் இன்னும் தற்காலிக வீடுகளில் வாழ்கிறார்கள். அவர்களுக்கு நிரந்தரமான வீட்டு வசதிகளோ எதுவுமே இல்லை. ஆகவே அந்த அடிப்படையில் தான் நாங்கள் சொல்ல வரேன்னா, எங்களோட மக்கள் ரெண்டு அனர்த்தத்திலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள். ஆகவே இந்த இயற்கை எங்களுக்கு ஒரு கண்ணை திறந்திருக்கிறது. அதாவது தர்மத்துக்கு நீதிக்கு மாறாக யார் நடந்தாலும் அந்த இயற்கையினுடைய தாக்கத்தை நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஆகவே இந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விரைவாக எவ்வளவு தூரம் இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கான காணிகளையும் வீடுகளையும் கொடுத்து உதவி செய்கிறதுக்கு முன்வர வேண்டுமோ, அதே மாதிரி இந்த போர்னால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த மக்களுடைய தேவைகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த வடக்கினுடைய அபிவிருத்தி தொடர்பாக முன்னெடுக்கிற இந்த வேலை திட்டங்களில் முக்கியமாக அங்கே இருக்கக்கூடிய மாகாணத்தினுடைய முதலமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்களோடு அரசாங்கம் கலந்தாலோசித்து சில முடிவுகள் எடுக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட வந்து, அதாவது வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்கள் யாழ்ப்பாணத்தினுடைய நகர அபிவிருத்தி திட்டம் சம்பந்தமாக முதலமைச்சர் கூட்ட வேண்டிய ஒரு கூட்டத்தை வடமாகாணத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தன்னிச்சையாக கூட்டுகிறார். ஆகவே மாகாணத்தினுடைய முதலமைச்சர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கு உட்பட்ட சில அபிவிருத்தி திட்டங்கள் அவருடைய தலைமையில் தான் அந்த கூட்டங்கள் நடைபெற வேண்டும். ஆகவே முதலமைச்சருக்கும் மாகாணத்தினுடைய ஆளுநருக்கும் இடையில அரசாங்கம் திட்டமிட்டு இந்த முரண்பாட்டை ஏற்படுத்துதா என்பது சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது. ஆகவே வடக்கினுடைய இந்த அபிவிருத்தி திட்டங்களையும் கூட கலந்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கிறோம்.